வெல்கம் டு சினிமா நியூஸ். இந்த தனுஷுக்கும் பார்த்தீங்கன்னா நயன்தாராக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் உருவாயிருச்சு. எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ நானும் டவுடி தான் படம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், விக்னேஷ் சிவன் நயன்தாராலாம் நடிச்சிருக்காங்க. ரைட்ஸ் நம்மளுக்கு தெரியும் தனுஷ்கிட்ட தான் இருக்குது. அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை நயன்தாரா கல்யாணம் அடைஞ்சு அது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் போட்டு பணம் சம்பாதிக்க இது ஒரு வழியான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேந்து பார்த்துட்ருக்க ஒரு சூழ்நிலையில் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் 2 வருஷம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணவே இல்லை நயன்தாரா. இதுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா நானும் ரவுடிதா ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் வச்சுருக்காரு. ஸோ அவர் அந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணோம்னா தனுஷ்கிட்ட பார்த்திங்கன்னா இன்வோசி வாங்கணும். அது அவர் தடவே இல்லை. ஒரு 3 செகண்ட் பார்த்திங்கன்னா நயன்தாரா ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 10 கோடி நஷ்ட வேணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா தனுஷ் தரப்பில் வந்து ஒரு நோட்டீஸ் விட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நயன்தாரா கோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து நடிக்க வந்தது உங்கள் அப்பா கஸ்தூரி ராஜா உங்கள் அண்ணனோட தயவில் தான் நீங்கள் நடிக்க வந்திருக்கீங்க. நயன்தாரா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, நான் சுயமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ உச்சத்துக்கு எட்டியிருக்கேன், ஆனால் நீங்கள் சீப்பாக நடந்துக்கிறீங்க. ஸோ நிறைய பாட்டுகள் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ப்ரொடியூசர்கிட்ட கேட்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுகளை அவனுக்கு விட்டு கொடுத்தாங்க. ஆனால் தனுஷ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை. ஓ இவ இன்னொரு முகம் இப்போ தான் நான் தனுஷோட இன்னொரு முகம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நயன்தாரா பார்த்திங்கன்னா அவங்க ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காங்க. ஸோ இது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இது வந்து பூதாகரமாகிடுச்சு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ.